ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி வீல் இன் HVAC தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வை ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இஸ் ரெக்கர்ட், அப்புறம் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் என்னென்ன இருக்கு, அப்புறம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த ஹீட் ரெக்கவரி வீல் பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா ஒர்க்கிங் பிரின்சிபல், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது, அப்புறம் வந்து அதுல எப்படி எனர்ஜி சேவிங் எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும், அது இல்லாம கடைசியா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது ஹீட் ரெக்கவரி சிஸ்டம்னோட எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியா 84 2013 ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, அதன்படி அந்த ஃபார்முலா என்னன்றதையும் நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறவங்களா இருந்தா, என்னுடைய பிளேலிஸ்ட், அதாவது அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா மோர் தென் 70 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாவே டெக்னிக்கல் ரிலேட்டடா தான் இருக்கும் மேக்ஸிமம் 99%. அது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸா டைப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க முக்கியமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் சரி, இல்ல வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வை ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா, எந்த இண்டஸ்ட்ரியாவது எடுத்துங்களா, HVAC சிஸ்டம் தான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட், முக்கியமான ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எசென்சியல் காம்பனன்ட் ஆஃப் தி என்வாயன்மெண்ட் சொல்லலாம். அது ஏன் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் ஃபெசிலிட்டில உட்கார்ற எல்லாருமே, அதாவது எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களா, எல்லாருக்குமே வந்து ஒரு கிளீனான ஏரை நம்ம வந்து சப்ளை பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி மேனேஜரோட கடமை. ஓகேங்களா, ஒவ்வொரு HVAC மேனேஜரும் இல்ல வந்து டெக்னிக்கல் மேனேஜரும் எல்லாருக்குடைய முக்கியமான பொறுப்பு, முக்கியமான ரோல் அதுதான். ஓகேங்களா, இந்த HVAC சிஸ்டத்துல AHU ஒண்ணு இருக்கு, அதாவது ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு AHU இருக்கும், ஒரு ஒரு ஃபுளோர்ல, ஒரே ஃபுளோர்ல வந்து ஒரு மீட்டிங் ரூம் இருக்கும், ஒரு கான்பரன்ஸ் ரூம் இருக்கும். ஓகேங்களா, ஒர்க் ஸ்டேஷன்ல எம்ப்ளாயிஸ் உட்கார இடம் இருக்கும், இங்க எல்லாமே ஒரு அது அதுக்கு தனித்தனியா ஒரு AHU இருக்கும். அந்த AHU மூலமா சப்ளை பண்ணுவாங்க ஏர் சப்ளை பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து ரெகுலேட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த AHU ஓட வேலை. இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, டிஃபரன்ஸ் இன் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் லெவல்ஸ் வந்து ஒரு கன்சர்னா இருக்குது. ஓகேங்களா, ஹியூமிடிட்டி ஈரப்பதமும் டெம்பரேச்சர் லெவலும் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஒரு வர்க் ஸ்டேஷனுக்கும் ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா 55 to 60 degrees அந்த சென்டிகிரேட்ல, இல்ல ஒரு ஒரு ஏரியா வைஸ், இல்ல வந்து சர்வர் ரூம்ல வேற மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் லெவல் அதுக்கு தனியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு கன்சர்ன் இருக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரெஷ் ஏர் சப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த ஈரப்பதம் வெளிலேருந்து வருது இல்லையா, அதனுடைய எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி CO2 லெவல் வர்க் ஸ்டேஷன்ல மெயின்டைன் பண்றதுக்கு அது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் மீட் பண்ணணும். இது எல்லாமே பண்றதுக்கு எனர்ஜி வந்து அதிகமா தேவைப்படுது, புரியுதா, அதாவது காஸ்ட் அதிகமா தேவைப்படும். ஃப்ரெஷ் ஏர் நீங்க உள்ள வரணும்னா அது ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி தான் உள்ள நீங்க வர்க் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது, எவ்வளவு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அதாவது மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஒரு கேள்வி வருது, த சேலஞ்ச் இஸ் ஹவு டு இன்ட்ரடியூஸ் அவுடோர் ஏர் வைல் மெயின்டைனிங் த இன்டோர் கண்டிஷன்ஸ் அண்ட் கன்சர்விங் எனர்ஜி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வெளியில இருக்கிற ஏரை நம்ம உள்ள வந்து இன்டோர் கண்டிஷனுக்கு எடுத்துன்னு வரதுனா சப்ளை பண்ணணும்னா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்னா, அது எப்படி எனர்ஜி அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜி கன்சர்வ் பண்ண முடியும் வேஸ்ட் பண்ணாம, அதுதான் இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு பதில் தான் அந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஹீட் ரெக்கவரி வீல் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம், கேன் பாசிபிலி டிரான்ஸ்ஃபர் ஹீட் எனர்ஜி அண்ட் மாய்ஸ்சர் எனர்ஜி பிட்வீன் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் ஃபுளோ இன்டூ அண்ட் அவுட் ஆஃப் தி ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் என்ன பண்ணுனா, உள்ள இருக்கிற ஏர் வெளில போகும்போது அதனுடைய கூலிங் இருக்கு இல்லையா, அந்த கூலிங்கை வந்து வெளியிலிருந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த கூலிங்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, இப்படியும் சொல்லலாம், ஹீட்டை வந்து அதுல இருக்கிற ஹீட்டை வந்து இந்த கூலிங் ஏர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போயிடுது. ஸோ உங்களுக்கு வந்து அதுல வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்க உள்ள வர ஏருக்கு வந்து அடிஷ்னலா நீங்க வந்து ஃபுல்லா கூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற வெளில போற காத்துலேருந்து கொஞ்சம் கூலிங் அப்சர்வ் பண்ணி ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் இது, இல்ல கூலிங் டிரான்ஸ்ஃபர் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது நடக்குது இல்லையா, அதுக்கு தான் இந்த HRW வந்து ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனர்ஜி சேவிங்காக. அடுத்ததான் நம்ம
ஹீட் ரெக்கவரி சிஸ்டத்தோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் படி தான் இது ஒர்க் பண்ணுது. ஸோ அது என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், எனர்ஜி கன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் ரேதர் தன் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதாவது ஒரு எனர்ஜியை வந்து நீங்க கிரியேட்டும் பண்ண முடியாது, இல்ல டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம், ஒரு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தான் மாத்த முடியுமே தவிர அதை ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்லுது எனர்ஜி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ். ஓகேங்களா, இங்க வந்து என்ன நடக்குது, ஹீட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பிட்வீன் தி எக்ஸாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஏர். ஸோ எக்ஸாஸ்ட் ஏருக்கும் ஃப்ரெஷ் ஏருக்கும் நடுவுல ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, அதுதான் இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் சொல்றோம் நம்ம. ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, பை எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் சப்ளைங் ஏர் டு என்ஷூர் குட் இன்டோர் ஏர் குவாலிட்டி. ஸோ ஒரு நல்ல ஏர் குவாலிட்டி, அதாவது இன்டோர் ஏர் குவாலிட்டியை இது கொடுக்குது அப்படின்றத சொல்றோம். ஸோ அப்போ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரீ கண்டிஷனிங் தி ஃப்ரெஷ் ஏர் பை யூசிங் தி எனர்ஜி ஆஃப் தி எக்ஸாஸ்ட் ஏர் பை ரெடியூசிங் தி என்தால்பி ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் இன் சம்மர் டைம் அண்ட் இன்க்ரீசிங் தி என்தால்பி இன் வின்டர் டைம். ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷன் பண்ணி உள்ள அனுப்புது. ஓகேங்களா, ஸோ சம்மர் டைம்ல வந்து ஃப்ரெஷ் ஏரோட என்தால்பியை வந்து குறைக்குது, அதே மாதிரி வின்டர் டைம்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ டெம்பரேச்சரை வந்து அதிகமாக்குறதும் கம்மியாக்குறதும் தான் இது மீன் பண்ணுது. வின்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டர் தேவைப்படும், சம்மர்ல வந்து கூலர் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் வேலை செய்யும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இருக்கிறதால நம்மளால எனர்ஜி ரெக்கவரி பண்ண முடியுது. வெளியில தேவையில்லாத ஏர் வெளில போகுது இல்லையா, எக்ஸாஸ்ட் ஏர், அதுல இருக்கிற எனர்ஜியை வந்து ரெக்கவர் பண்ணுது அப்படின்றது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி காஸ்ட் ரிடக்ஷன் தான், பவர் சேவிங் மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, தேவையில்லாம அடிஷனல் எனர்ஜி நீங்க அதாவது HVAC ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் ரிடக்ஷன் இன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எக்யூப்மெண்ட், அது மட்டும் இல்லைங்க, நீங்க அதுக்கான கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண HVAC வந்து நார்மலா இருக்கிற கெப்பாசிட்டியோட அடிஷனல் கெப்பாசிட்டி நீங்க போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம் இருந்ததுன்னா HVAC கெப்பாசிட்டி நீங்க குறைச்சி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் காஸ்ட்டும் கண்டிப்பா குறையும். அது மட்டும் இல்லை, என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் எதா இருந்தாலும் அதை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இது. சரி, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, AHU பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் இருக்கு. ஹீட் ரெக்கவரி வீல், கிராஸ் பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ரவுண்ட் அரௌண்ட் காயில், ஹீட் பைப் அப்படின்னு 4 டைப் இருக்கு. இந்த ஹீட் ரெக்கவரி வீல் தான் காமனா நம்ம ஃபெசிலிட்டிஸ்ல, அதாவது ஹை ரைஸ் பில்டிங்ல, கமர்ஷியல் பில்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க எனர்ஜி ரெக்கவரிக்காக. ஓகேங்களா, எங்கெல்லாம் எனர்ஜி சேவிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பல பேர் இருக்குங்க, என்தால்பி வீல்னு சொல்லலாம், தெர்மல் வீல்னு சொல்லலாம், ரோட்டரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம் இது. சரி, இந்த என்தால்பினா எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி விதின் ஏ சிஸ்டம் கம்பைன்ட் வித் தி ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் அண்ட் வேல்யூம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரும் வேல்யூம் ரெண்டும் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட், கம்பைண்டா இருக்கிற ஒரு ப்ராடக்ட், அது வந்து இன்டர்னல் எனர்ஜி, அதாவது சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் இந்த என்தால்பி குறிக்குது அப்படின்றது அர்த்தம். சரி, இந்த HVAC ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி வந்து அது எதுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா, ஹீட் எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது இல்ல ஹீட் எவ்வளவு ரிலீஸ் பண்ணுது, இதுதான் இது குறிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த என்தால்பி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். இது வந்து இட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி ரெக்கவரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பிட்வீன் 2 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏர், அதாவது ரெண்டு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏர்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஏர் ஒரு ஃப்ரெஷ் ஏர்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டு ஏருக்குள்ள நடக்கிற ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதாவது எனர்ஜி ரெக்கவரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான ஒரு ஹீட் ரெக்கவரி வீல். அதனால சரி, இந்த பில்டிங்ஸ் யூஸ் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் டு சப்ளை ஃப்ரெஷ் ஏர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கண்டாமினேட்டட் ஏர் ஃப்ரம் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, வென்டிலேஷன் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் யூஸ் பண்ணி, வென்டிலேஷன் ஃபேனை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏருக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபேனும் ஒன்றும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ உள்ள அனுப்புற ஏர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி எய்தர் ஹீட்டட் ஆர் கூல்டு டு அக்செப்டபிள் டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ உள்ள அனுப்புற ஏரில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், எவ்வளோ ஹியூமிடிட்டி வேணுன்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி பண்ண முடியும், ஒன்று ஹீட் பண்ணணும். ஓகேங்க, கூலாக இருந்ததுன்னா அது ஹீட் பண்ண வேண்டியிருக்கும் விண்டரில், இல்லை வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா கூல் பண்ண வேண்டியிருக்கும் சம்மரில். ஸோ இது அது மட்டும் இல்லை, அதனுடைய ஹியூமிடிட்டியும் நம்ம செக் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்க ஃப்ரெஷ் ஏர் ஹீட் பண்ணாலும் சரி கூல் பண்ணாலும் சரி அதுக்கு எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகங்க. அதே நேரத்தில் நீங்க ஏற்கனவே கண்டிஷன் பண்ண ஏரை வந்து தேவையில்லாம வெளியில விடுறோம், ஓகேங்களா? இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த ஹீட் ரெக்கவரி வீல் ரொட்டேட்ஸ் பிட்வீன் தி ஏர் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி பிட்வீன் ஃப்ரெஷ் அண்ட் எக்ஸாஸ்ட் ஏர். ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி வீல் என்ன ஆகும், ரெண்டு ஸ்ட்ரீம் அதாவது எக்ஸாஸ்ட் ஏரும் சப்ளையாருக்கும் நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இது இருக்கும் இந்த வீல், இது ரொட்டேட் பண்ணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜியை வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதாவது ஒன்று ப்ரீ கூலுக்காகவும் பண்ணலாம், கூலிங் பண்ணுறதுக்காகவும், இல்லை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீ கூல் பண்ணுறதுக்கும் இல்லைனா ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு தான். இதனால உங்களுக்கு கூலிங்கு இல்லைனா ஹீட்டிங் எனர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்களேன், எக்ஸாஸ்ட் ஏர் இன்லெட் இருக்கு இல்லையா, அதாவது பில்டிங்குள்ள இருக்கிற ஏர் வந்து நம்ம வெளில அனுப்புற ஏர், அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி மெயின்டைன் பண்ண இருப்போம், அது தேவையில்லாமல் வெளில போகும். அந்த போற அந்த கூலிங்கை வந்து இந்த சப்ளை ஏர் இன்லெட் இருக்கு இல்லையா 46 டிகிரி, அது வந்து என்ன ஆகும், உள்ள வரப்போகுது. அது உள்ள வரும்போது இந்த ட்ரம்மு அதாவது இந்த வீல் ரொட்டேட் பண்ணி அந்த எனர்ஜி இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு 46 டிகிரியிலிருந்து 31 டிகிரியா மாறிடும். ஸோ இவ்வளோ 10 டிகிரி கிட்ட சேவ் ஆகுது, ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த இன்லெட் வெளில போகும்போது 38 டிகிரி ஆகி தான் வெளில போகுது ஹீட் ஆகி, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஹீட் ரெக்கவரி வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹேர் ஹேண்ட்லிங் யூனிட் அதாவது ஏஹெச்சி கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், 2 ½ மூன் செக்ஷன் மாதிரி. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மேலே வந்து சப்ளை ஏர் இன் போய் சப்ளை ஏர் அவுட் ஆகுது இல்லையா, அது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டு, இது பாதி அது பாதி, சப்ளை ஏர் வந்து பாதி பார்ட்டும் எக்ஸாஸ்ட் ஏர் பாதி பார்ட்டும். ஸோ எக்ஸாஸ்ட் ஏர் உள்ள பில்டிங்லேருந்து வெளில போகுது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது வந்து இந்த வச்சிருக்காங்க, இது ஹீட் ரெக்கவரி வீல், ஓகேங்களா? ஸோ இந்த என்டால்பி வீல் ரொட்டேட் ஆகும்போது எக்ஸாஸ்ட் ஏர் அதாவது ரிட்டர்ன் ஏர் பில்டிங்லேருந்து வருது இல்லையா, அது வந்து 24 டிகிரி சென்டிகிரேட் அது வந்து உள்ளே இழுக்கும், உள்ளே இழுத்து வெளில தள்ளும், ஓகேங்களா? அதே நேரத்தில் சப்ளை ஏர் அவுட் ஏர் ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து 46 டிகிரி அது வந்து உள்ளே தள்ளும் இன்னொரு பக்கம் இன்னொரு பாதியில். ஸோ இதுதான் வந்து அதனுடைய கவுண்டர் ஃப்ளோ பேட்டர்ன், ஓகேங்களா? ஆப்போசிட்டாக நடக்கும் ரெண்டுமே, ஓகேங்களா? டூரிங் திஸ் ப்ராசஸ் த கூலிங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரிட்டர்ன் ஏர் டு ஃப்ரெஷ் ஏர். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸில் கூலிங் வந்து நம்ம ரிட்டர்ன் அதாவது பில்டிங்குள்ளேருந்து வெளில போகுது அந்த ஏர்லேருந்து கூலிங் எடுத்து ஃப்ரெஷ் ஏருக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. எப்படி, இந்த வீல் மூலமா, ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ அப்போ அந்த ஃப்ரெஷ் ஏரோட டெம்பரேச்சர் எவ்வளோ குறையுது பாருங்க, 46 டிகிரியிலிருந்து 33 டிகிரி குறையுது, ஓகே? அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் டிபெண்ட்ஸ் ஆன் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி வீல். ஸோ ஹீட் ரெக்கவரி வீலோட எஃபெக்டிவ்னஸ் பொறுத்து தான் இந்த டெம்பரேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹீட் ரெக்கவரி வீலை பற்றி பார்ப்போமே. ஸோ இந்த வீல் வந்து ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி டிசைன் பண்ணியிருக்கணும், ரெண்டு அவுட்டோருக்கும் ரிட்டர்ன் ஆருக்கும் நடுவில் இந்த வீல் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இது ஸோ இந்த தெர்மல் வீல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வீல் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இது அலுமினியம் தான் ஃபுல்லாகவே, அதில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, டெசிக்கண்ட் மெட்டீரியல்னு ஒரு கோட்டிங், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுதான் இப்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஆஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் கோர் அதாவது என்டால்பி வீல் ரொட்டேட்ஸ் பிட்வீன் தி அவுட்டோர் அண்ட் ரிட்டர்ன் ஏர் ஸ்ட்ரீம்ஸ் த சென்சிபிள் எனர்ஜி ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் ஏர் இஸ் அப்சர்வ் பை தி அலுமினியம் ஃபின்ஸ். அதாவது சென்சிபிள் எனர்ஜின்னு என்னது, ஹீட் எனர்ஜி, அதாவது வெளில போகுது இல்லையா அந்த எனர்ஜி வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும், சென்சிபிள் எனர்ஜி எதெல்லாம் சென்ஸ் ஆகிறோமோ சென்ஸ் பண்ண முடியுமோ அந்த எனர்ஜி தான் சென்சிபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம், அது வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த அலுமினியம் ஃபின்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. This energy is then transferred to the cool air stream during the second half of the revolution. So, absorb பண்ணி திருப்பி வந்து இது transfer பண்ணி கொடுக்குது இந்த அலுமினியம் வீல், ஓகேங்களா? ஸோ இந்த தெர்மல் வீல் சிஸ்டம் வந்து ஹைலி எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க, அதாவது 80% வரைக்கும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும் மற்ற ஹீட் ரெக்கவரி சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் ரெக்கவரி வீல் இஸ் ஹேஸ் ஹையர் எஃபெக்டிவ்னஸ் விச் இவென்ச்சுவலி ரெடியூசஸ் தி எனர்ஜி யூசேஜ் கேபிட்டல் காஸ்ட் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆல்சோ ரெடியூசிங் தி என்வரன்மெண்டல் இம்பாக்ட்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எனர்ஜி வந்து கன்சம்ஷனை குறைக்குது, கேபிட்டல் காஸ்ட் அதாவது அதையும் குறைக்குது, அது மட்டும் இல்லை ஆப்ரேஷன் காஸ்ட்டும் குறைக்குது அண்ட் ஆல்சோ என்வரன்மெண்டல் இம்பாக்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சேவிங் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் இந்த HRWல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியணும். இந்த ஹீட் ரெக்கவரி வீல் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஏதாவது ஃப்ரெஷ் ஹேண்ட்லிங் யூனிட்டு இல்லை ஏஹெச்யூவில் இது காமனாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டெசிக்கண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இது வந்து காஸ்ட் ஆஃப் கண்டிஷனிங் தி ஏர் வந்து இது குறைக்குது, அதனால எவ்வளோ சேவிங் கிடைக்குதுன்னா மோர் தென் 50% கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹீட் ரெக்கவரி வீல எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஆஷ்ரே ஸ்டாண்டர்ட் படி, ஆஷ்ரே 84/2013 ஸ்டாண்டர்ட் படி கன்சோ வந்து இதை வந்து ஒரு ஈஸியா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபார்முலா என்னன்னா வி டூ இன்டூ டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை வி மினிமம் டி ஒன் மைனஸ் டி த்ரீ. டி ஒன் என்றது இன்லெட் சப்ளையர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அதாவது இது வந்து அட்மாஸ்பிரிக் ஏர் பிஃபோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். டி டூ அதே மாதிரி அவுட்லெட் சப்ளை ஃப்ரெஷ் ஏர் டிபி டெம்பரேச்சர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அட்மாஸ்பிரிக் ஏர் ஆஃப்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இது. ஓகேங்களா, டி த்ரீ என்றது இன்லெட் எக்ஸாஸ்ட் ஏர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அடுத்து வி ஒன் வந்து சப்ளை ஏர் ஃப்ளோ, வி டூ வந்து எக்ஸாஸ்ட் ஏர் ஃப்ளோ, வி மின் அப்படின்றது மினிமம் ஆஃப் வி ஒன் வி டூ. ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இப்போ இது வந்து நீங்க இன்ஸ்டால் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது செக் பண்ண சொல்லலாம், இல்லை ஏற்கனவே மெயின்டெனன்ஸ்ல இருந்தீங்கனாலும் ஓஎம் கூப்பிட்டு சப்ளையர் யாருக்கான அவனை கூப்பிட்டு கூட நீங்க செக் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.